புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கையை திரும்பப்பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரியில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட முயன்றபோது போலீசாராக கைது செய்யப்பட்டுள்ளன. அதே இவர்களுக்கு பிரதான கோரிக்கை என்னவென்றால், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை கண்டித்தும், உணவு மருந்துகள் வேளாண் இடுபொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்க வேண்டும், சமையல் எரிவாயு மீதான கலால் வரியை வந்து குறைக்க வேண்டும், புதுச்சேரியில் உள்ள ரேஷன் கடைகளை திறந்து பொது விநியோக முறையை செயல்படுத்த வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும், பொதுத்துறை மற்றும் அரசு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய சங்கங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் வந்து இன்று வந்து காலை காமராஜர் சாலையில் உள்ள பெரியார் சிலையிலிருந்து ஊர்வலமாக சென்று கவர்னர் மாளிகை முற்றுகையிட முயன்றனர். இவர்களை வந்து போலீசார் புதுச்சேரியின் முக்கிய வர்த்தக பகுதியான நேரு வீதி மிஷின் வீதி சந்திப்பில் வந்து தடுப்புகளை அமைத்து தடுத்தனர். இதனையடுத்து போலீசார் அமைத்த அந்த தடுப்புகளை தாண்டி போராட்டக்காரர்கள் செல்ல முயன்றதால் போலீசார்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ள ஏற்பட்டது. இதனையடுத்து அதே அந்த நேரு வீதி மிஷின் வீதி சந்திப்பிலே வந்து திடீரென சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் வந்து அந்த போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அடித்து சென்று கைது செய்தனர். போராட்ட அதாவது நகரின் முக்கிய பகுதியான நேரு வீதி மிஷின் வீதியில் நடந்த இந்த போராட்டத்தினால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.